அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 3/1/2024 புதன்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். தெய்வீக பண்பு, பாராட்டுக்கு உரிய நல்ல பண்பு. அந்த பண்பு பல நிலைகளை, பல குணங்களை கொண்டது. உண்மை, கனிவு, இப்படி பல நிலைகளை கொண்டது. இதில் ஒன்று, எந்த ஒரு செயலையும் உளப்பூர்வமாய் ஆத்மார்த்தமாய் செய்தன். மனம் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த வேலையில் ஈடுபடுதல், முழு வெற்றியை காணுதல். ஏனென்றால் உளப்பூர்வமாய் ஆத்மார்த்தமாய் ஒருவர் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையில் முழு வெற்றியை காண்பார். இதில் மாற்றமே கிடையாது. தெய்வீக பண்பில் இதுவும் ஒரு நிலை. இது யாருக்கு வாய்க்கும்? பல சூத்திரங்கள், பல வகைகள் இருக்கின்றன. அதில் ஒரு வகையை இப்பொழுது பார்ப்போம். ஒருவருக்கு விருச்சக லக்கணம், 5 இடத்தில் குரு, ஏரிய நட்சத்திரம் பூரட்டாதி 4. 1, 2, 3 பாதங்கள் வரை கும்பத்தில் இருக்கும், 4 பாதம் மீனத்தில் இருக்கும். இந்த விருச்சகத்துக்கு 5 இடம் மீனம். விருச்சக லக்னம், குரு பூரட்டாதி 4 இருக்கிறார், சூரியன் பார்க்கிறார். சூரியன் பார்க்கிறார் என்று சொன்னால் கண்ணியில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் 7 பார்வையாக பார்க்க முடியும். சூரியன் பார்க்கிறார். இவர் எதையும் ஆத்மார்த்தமாய் உளப்பூர்வமாய் செய்வார். எப்படி? அதன் காரணம் என்ன? விருச்சக லக்னத்துக்கு 2, 5 உடையவன் குரு. வாக்கு மற்றும் நற்செயல், மனம், புத்தி, இவைகளையெல்லாம் சொல்லும் இடம் 5 இடம். ஏரிய நட்சத்திரம் பூரட்டாதி, அதுவும் குரு. அப்படி என்றால் இந்த 2 தன்மையும் 5 தன்மையும் வலுப்படும். சூரியன் பார்க்கிறார். சூரியன் யார்? விருச்சக லக்னத்துக்கு கர்மாதிபதி, 10 உடையவன், செயல், எச்செயலை இவன் செய்வான் என்று காட்டுவதற்கு 10 இடம். அது சூரியனாக இருக்க கன்னியில் அமர்ந்து, கன்னியில் அமர்ந்தார் ஒரு கிரகம் என்று சொன்னாலே மிகவும் இனிமையாகத்தான் பேசுவார். ஒரு படபடப்பு, ஒரு ஆக்ரோஷம் வெகுவாக குறைந்துவிடும். ஆக பேச்சிலும் செயலிலும் எண்ணத்திலும் ஒரு உறுதி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர் எந்த வேலையை செய்தாலும் ஆத்மார்த்தமாய் உளப்பூர்வமாய் செய்வார். ஜென் என்ற ஒரு தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தில் முக்கிய விஷயமே என்னவென்று சொன்னால், எதையும் உளப்பூர்வமாய் ஆத்மார்த்தமாய் செய்தல். ஜென்னாவதற்கு முன்பு ஒரு துறவி என்ன செய்தாரோ அதே தான் ஜென் ஆனதற்கு பிறகும் செய்வார். முதலில் சாப்பிட்டார், இப்பொழுது சாப்பிட மட்டுமே செய்தார். முன்பு அந்த விஷயத்தையும் பார்த்தார், ஜென் ஆனதற்கு பிறகு அந்த விஷயத்தை மட்டுமே பார்த்தார் என்று ஒரு குறிப்பே வரும். ஆக இந்த ஒரு உயர்ந்த பண்பு ஒரு பணியினை வெற்றிகரமாக மட்டுமல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆக்கும். அது இவர்களால் முடியும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே,
உங்களுக்கு வரவேண்டிய புகழை, வரவை, உயர்வை சற்று கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். உழைப்பு அதிகம் ஆகினும் நினைத்ததை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி ஒரு நற்புகழை தனதாக்கி கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, அறிவு அவசியம் தேவை. நமக்கு உற்ற நண்பன், அதே அறிவு சில நேரங்களில் நமக்கு சத்ருவாகவும் மாறும். இன்று உங்களுக்கு சத்ருவாக மாற இருக்கிறது, கவனம். கடகராசி அன்பர்களே, என்னால் எது செய்ய முடியும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த சொன்ன வாக்கை இன்று நிறைவேற்றுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, சற்று அதிகமான உறுதியை உங்களது பேச்சில் இன்று நீங்கள் காட்டுவீர்கள். சமய சந்தர்ப்பம் அது போன்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தோற்றுவிக்கும். வீட்டில் உள்ள மற்றவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார்கள், வாயடைத்து போவார்கள். கன்னிராசி அன்பர்களே, நமது செயலால் நாளைய தினம் இது போன்ற சிரமங்கள் வரலாம் என்று தெரிந்தும் அந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய வெற்றிக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு ஆரம்பத்தை செய்வீர்கள். இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு வேலை உங்களது நாளைய வெற்றிக்கு உறுதி தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாய் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது செயல்கள் யாரும் பழி சொல்ல முடியாத ஒரு நற்செயலாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் பணி நல்லோர்கள் பாராட்டுவார்கள். இன்றைய உங்கள் பணி தீயோர்களும் பாராட்டுவார்கள். எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு நல்ல செயலை இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, நல்லது செய்ய வேண்டுமென்று உங்கள் மனம் விரும்புகின்றது, நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் துடிக்கின்றீர்கள். ஆனால் சுற்றுப்புறம் சூழ்நிலை அதற்கு மாறாக இருக்கிறது. சூழ்நிலை கைதியாக இன்று நீங்கள் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது முறையை கையாண்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு உறவை நீங்கள் தக்க வைத்து கொள்ளும் முயற்சியில் வெற்றி. மீனராசி அன்பர்களே,
இது நாள் வரை உடனடியாக கிடைத்த ஒரு நல்ல முடிவு இன்றைய தினம் சற்று காலம் தாழ்த்தி கிடைக்கின்றது. இதுதான் இந்த நாள், உங்கள் நாள்.